ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து கால் ப்ரோக்ரஷன் பற்றி படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கால் ப்ரோக்ரஷன் பார்த்தோம். அந்த கால் ப்ரோக்ரஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 5 4 1 5 4 கால் ப்ரோக்ரஷன் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கால் ப்ரோக்ரஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 6 5 4. இது ரொம்ப ஃபேமஸான கார்ட் ப்ரொக்ரெஷன். பாதி நேரம் சர்ச்சில் வந்து இந்த ப்ரொக்ரெஷன் வந்து ஒரு சூப்பரான கோரஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் பயன்படுத்துகிற ஒரு கார்ட் ப்ரொக்ரெஷன் தான் அது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த கார்ட் ப்ரொக்ரெஷன் ஏன் ரொம்ப கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்னா, இந்த 6th நோட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பி மைனர், அதாவது டி மேஜருக்கு இந்த 6th நோட் வந்து பி. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பி மைனர் கார்டு. இந்த கார்டுக்கும் டி மேஜருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஐ மீன் இந்த மைனருக்கும் இந்த டி மேஜருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இது என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி மேஜரில் என்னென்ன கீஸ் இருக்கோ அதே கீஸ் தான் பி மைனர்லேயும் வரும். ஸோ அதனால் டி மைனர், டி மேஜரில் என்னென்ன கார்ட்ஸ் இருக்கோ அதே கார்ட்ஸ் தான் பி மைனருக்கும் பொருந்தும். ஸோ இதனால் இது ரெண்டுமே வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டி மேஜரோட ரிலேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பி மைனர். ஸோ எந்த ஒரு மேஜர் எடுத்துக்கிட்டாலுமே அதோட 4th செமிடோன் கீழே இறங்கினீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை 6th நோட்டோட மைனர் வந்து ரிலேட்டிவ் மைனர். ஃபார் எக்ஸாம்பிள் இது டி, இதுலேருந்து 4 செமிடோன் இறங்கணும் பி. ஸோ பி மைனர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் மைனர். இல்லைனா இந்த மேஜரில் வர 6th நோட்டோட மைனர் வந்து ரிலேட்டிவ் மைனர், அவ்வளோதான். ஸோ ஏன் ரிலேட்டிவ் அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்னேன், கீஸ் வந்து சிமிலராக இருக்கும், கார்ட்ஸும் சிமிலராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த நோட்டு வந்து சவுண்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நோட்டு வரும்போது. ஓகே, இப்போ இதை பற்றி மைனர் ரிலேட்டிவ்ஸை பற்றி பேசிட்டோம். இப்போ பவர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு வந்து என்ன? ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அட்வான்ஸ்ட் கார்ட்ஸ் பேசினபோது பவர் கார்டு பேசின போல தெரில. ஸோ பவர் கார்டுனா ரொம்ப சிம்பிள்ங்க, 1 3 5. இந்த 3 எடுத்துட்டிங்கன்னா அது பவர் கார்டு. இப்போ இங்கிட்ட என்ன பவர் கார்டு பிடிக்கிறேன், டி பவர் கார்டு. ஜியோட பவர் கார்டு. மொத்தம் ரெண்டே கார்டு தாங்க. இந்த சைடு ரைட்ல பாருங்க, டி மேஜர் வர அந்த 3 நோட்டில் ஒரு நோட்டை எடுத்துட்டேன். ஸோ இது பவர் கார்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டியை, இந்த டியை இங்கேயும் பிடிச்சிக்கிறேன். ஸோ டி ஜி அடுத்த ஆக்டேவில் வர டி, இது ஒரு பவர் கார்டு. அதே மாதிரி ஜி, ஜி மேஜர் எப்படி வரும், இதுதான் ஜி மேஜர். இந்த நோட்டை விட்டுட்டேன். அதே மாதிரி அடுத்த ஆக்டேவில் உள்ள ஜி, ஸோ இது ஜியோட பவர் கார்டு. சரிங்க, நம்ம இப்போ கான்செப்டுக்குள்ளே வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற கார்ட் ப்ரோக்ரஷன் பார்த்தீங்கன்னா 6 5 4. இந்த கார்ட் ப்ரோக்ரஷன் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இதில் நிறைய பாடல்களோட கோரஸ் வந்து இதில் தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ கேட்குறதுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக, அந்த இடம் எப்போ வரும், அந்த இடம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அமைகிறதுக்கான பெரிய அட்வான்டேஜ் இந்த கார்ட் ப்ரோக்ரஷன் தான். இது ரொம்ப சூப்பரான கார்ட் ப்ரோக்ரஷன். இங்கே பாருங்களேன், thank you.
மரியானவரே, அப்புறம் இயேசுவே உம் அருகினிலே, நிறைய பாடல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோரஸ் வந்து இந்த கார்ட் ப்ரொக்ரஷனில் தான் அமைஞ்சிருக்கும். இப்போ நிறைவான ஆவியானவரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேதுமே வேண்டுமே அப்படிங்கிற அந்த இடம் வந்து இப்படி தான் வரும். வெறும் மெலடி மட்டும் நான் ரைட்டில் வாசிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த மெலடி. இப்போது இந்த மெலடி வரும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா பி மைனரை வாசிக்க போகிறேன். இப்படி வாசித்தாலும் வாசிக்கலாம், இல்லை இப்போ இருக்க கார்ட் ப்ரொக்ரஷனை ஃபாலோ பண்ணோன்னா திரும்ப வாசிக்கிறேன் கேளுங்களேன். ஆட்டுக்குட்டியானவரே அந்த பாட்டில் வரும்போதும் இதே கார்ட் ப்ரோக்ரஷன் தான் பயன்படுத்தப்படும். எப்படின்னு பாருங்களேன். பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் ப்ரொக்ரஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்ட் ப்ரொக்ரஷனோட மெயின் பர்பஸே கோரஸை பெருசாக காட்டுற ஒரு கார்ட் ப்ரொக்ரஷன் தான் இந்த ப்ரொக்ரஷன். அதே மாதிரி இந்த கார்ட் ப்ரொக்ரஷன் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரிலேட்டிவ் மைனர் வர இடம் எல்லாம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ ரிலேட்டிவ் மைனரை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. ரிலேட்டிவ் மைனர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு மேஜர் ஸ்கேலில் சிக்ஸ்த்து நோட்டோட மைனர் தான் ரிலேட்டிவ் மைனர். அந்த ரிலேட்டிவ் மைனர் பயன்படுற இடம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு கார்டு வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். அதை தொடர்ந்து கார்ட் ப்ரோக்ரேஷன்ஸ் பற்றி இன்னும் நம்ம படிச்சுட்டு போவோம். ஸோ எந்த இடத்துல கார்டை நம்ம மாற்றணும், என்னென்ன கார்ட்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது, என்னென்ன கார்ட்ஸை வந்து நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கார்ட் ப்ரோக்ரேஷன் இன்னும் தொடரும், பல கார்ட் ப்ரோக்ரேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா படிச்சுட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம படிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.